விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகத்திலேயே டேஸ்டான பழங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பழங்கள் இருக்குங்க. ஏன்னா நமக்கு ஒரு 10 பழத்தை கொடுத்து அந்த 10 பழத்துல நீ சாப்பிட்டுட்டு எது டேஸ்டா இருக்குன்னா அதுல சுவையான பழங்கள் தான் சொல்லுவோம். ஆனா உலகத்துல குமிஞ்சு கிடக்க அவ்வளவு பழங்கள், ஏன்னா நம்மளாம் எந்த லோக்கல்ல நம்ம ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் சாப்பிட்டுருப்போம். சில பழங்களை மட்டும் அப்படி என்ன பண்ணிருப்போம், சீசன்ல சாப்பிட்டுருப்போம். அந்த மாதிரி நான் சாப்பிட்டதுலேயே வந்து ஒரு சூப்பரான பழம்னா இந்த பழத்தையும் சொல்லுவேன். ஆனா இது சாப்பிட்டாலாம் வாயில வைக்கவே முடியாதுங்க. இதை ஜூஸா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். சும்மா நான் சாப்பிட்டதுல என்ன சொல்லுவேன்னா, ஜூஸா குடிச்சதுலயே இது ஒரு வித்தியாசமான சூப்பர் பழம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட பழத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். இது பேர் என்னன்னா அர்சாபாய் அப்படின்னு வாங்க. இது பிரேசிலுக்கு சொந்தமான பழம் தான். இந்த பழம் வந்து ரொம்ப புளிப்பான பழங்க. பாக்குறதுக்கு வந்து இந்த சின்ன மாம்பழம் மாதிரி இருக்கும். உள்ள விதைகள் வந்து நிறைய இருக்கும், ஒரு 10 விதைகளா இருக்கும். சின்ன சின்ன ஒரு காப்பி விதை மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். அதெல்லாம் நம்ம லைட்டா தோல் வந்து மெல்லிசா இருக்கும், காய் வந்து பச்சை கலர் ஆகும், பழுத்ததுக்கு அப்புறம் நல்லா மஞ்சள் ஆரஞ்சா மாறும். அப்படியே தோலை லைட்டா எடுத்துட்டோம்னா உள்ள ஃபுல்லா கூழ் தான். அந்த கூழ்ல வந்து சின்ன சின்ன கொட்டைகளா இருக்கும், அந்த 11 to 13 கொட்டை. அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வேற ஒண்ணுமே செய்ய வேணாங்க. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுங்க, புளிப்பு தாங்க முடியாது. அவ்வளவு புளிப்பு, உங்க வீட்டு புளிப்பு எங்க வீட்டு புளிப்பு இல்ல, எல்லா புளிப்பும் தோத்து போயிடும். அதை என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்சியில வந்து இது ஜூஸா தாங்க குடிக்கணும். இப்போ உலகத்துல ஒரு பிரபலமான ஜூஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இந்த அர்சாபாயோட ஜூஸ் வந்து ரொம்ப பிரபலங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். இதுல நீங்க வேற நாட்டு சர்க்கரையோ வேற எதையும் சேர்க்காதீங்க. நம்ம ஒயிட் சுகர்னு சொல்லப்படுற அந்த சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை மஞ்சள்ல வரும், மஞ்சள் ஆரஞ்சு கலர்ல வரும். அது வந்து அந்த பழத்தோட தன்மையை பொறுத்து இருக்கு. அதை நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா வார்த்தையே கிடையாதுங்க, அது வேற லெவல்ல இருக்கும். சரி ஓகேண்ணா, இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த பழங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்டுலயும் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்றத சொல்றேன். வாங்க சாப்பிடுவோம். சோ இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்மெல்லு வந்து வேற லெவலுங்க. அப்படியே ஒரு பலாப்பழம் ஒரு மாம்பழம் அப்படியே கலந்த ஸ்மெல்லு. சத்தியமா வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் வந்து இந்த அர்சாபாயை வந்து கேள்விதான் பண்ணிருக்கேன், பட் எனக்கு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. டேஸ்ட் வந்து சத்தியமா வேற லெவலுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு நான் வந்து சர்க்கரை ஏன் ஆட் பண்ணனா, வேற எதுனாலும் ஆட் பண்ணலாம், பட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்காது. எந்த மாதிரி டேஸ்ட்னு சொல்லி சத்தியமா வேற லெவலில் இருக்கீங்க. ஸோ நம்ம சாப்பிட்டதுலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அபியும் சொல்லியிருப்பேன். அபியும் ஒரு டேஸ்ட், ஆனால் அதுக்கப்புறம் ஜூஸில் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட முடியாது, புளிப்பு ஓவராக இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. பட் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பழத்தை வச்சு ஒரு ஃபேமிலிக்கே போடலாம் நாங்கள். பட் நான் பண்ண 4-5 பழம் இருந்தனால நான் ஒரு பழத்தில் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜீனியும் நிறையா சேர்த்தனால ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர். அந்த வாசனை தான் நம்மளை மீண்டும் மீண்டும் வந்து குடிக்க தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த பழம் வந்து விதைகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. அந்த விதைகள் மூலமாக எப்படி முளைக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் விதைகள் வந்து இருக்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பழங்கள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் போட்டு யாராவது குடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பழம், நான் பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். வாசனைக்கு ஏத்த டேஸ்ட்ல புளிப்பு தாங்க முடியலைங்க, பழைய வைக்க முடியல, அவ்வளவு புளிப்பு, ரொம்ப புளிப்பா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போடாதான் சூப்பரா இருக்கும்.